நாம் அனைவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பு பரலோக பிதாவே, மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளை இந்த ஸ்பீக் லைஃப் சர்வீஸிற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வார்த்தை அறிக்கையிடப் போகிற இந்த வேளையிலே தாமே நம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை சூழ்நிலைகள் மேலே பாய்ந்து சென்று மாற்றத்தை, ஜீவனை பிறப்பிக்கிட்டு மாற்றத்தை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பார்த்து கொண்டிருக்கிற, அறிக்கை செய்ய போகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன். அவர்களுடைய சூழ்நிலையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஏஜிஎம்ஐ சர்ச் சார்பாக, அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் தேவ வார்த்தை அறிக்கை செய்தல் இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து தேவ வார்த்தையை நாம் அறிக்கை செய்வோம். அன்பு. தேவன் அனாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்தார். அவருடைய காருண்யத்தால் என்னை இழுத்து கொண்டார். நான் பாவியாக இருக்கும் போதே கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே தேவன் என்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறேன். தேவன் என்மேல் பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது! தேவன் என்னிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். தேவன் இயேசுவினிடத்தில் அன்பாயிருந்தது போல என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார். தேவன் என் மீது அன்பாயிருப்பதால் எனக்கு பயமில்லை. தேவன் என்மேல் அன்பாகவே இருக்கிறார். தேவன் என்மேல் வைத்திருக்கும் அன்பை நான் அறிந்திருக்கிறேன். நான் அன்புக்கு பிறந்தவன், பிறந்தவள். அன்பின் வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. தேவ அன்பு என்னில் பூரணப்படுகிறது. நான் அன்பாகவே இருக்கிறேன். நான் ஒரு காலும் தோற்று போக மாட்டேன். பரிசுத்தம். நான் என் ஆவியில் பரிசுத்தவான். இயேசு என்னுடைய பரிசுத்தமாக இருக்கிறார். என்னுடைய ஆவி தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. என்னுடைய ஆவியில் நான் பரிசுத்தமாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். என்னுடைய ஆவியில் நான் பூரண ரூபவதி. என்னில் பழுதொன்றும் இல்லை. மறுரூபம். என் மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாகிறேன். நான் மகிமையின் மேல் மகிமையடைந்து என் மனதில் மறுரூபமாகிறேன். தேவன் அவருடைய திட்டங்களை என் மனதில் வெளிப்படுத்துகிறார். தேவன் என் மனதில் வெளிச்சம் காண்பிக்கிறார். நான் தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறேன். தைரியம். தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை. தேவன் எனக்கு பலமுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஆவியின் பலன் என்னுடைய இயலாமையில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவேன். ஆவியின் பலத்தினாலே எல்லாம் ஆகும். பாதுகாவல். கர்த்தர் என் அடைக்கலம், என் கோட்டை. நான் நம்பியிருக்கிறவர் என் தேவன். கர்த்தர் என்னை வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். கர்த்தர் எல்லா திங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். கர்த்தர் தமது சிறகுகளால் என்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். கர்த்தர் என் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என் வழிகளிலெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். என் பாதம் களில் இடராதபடி தூதர்கள் என்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே பனியாயிலும் என்னை சேதப்படுத்தாது. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. மேன்மை. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் தேவன் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எல்லா ஜாதிகளும் என்னை பாக்கியவான் என்பார்கள். என் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும். எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனுடைய கரத்தினால் ஆகும். தேவன் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியிருக்கிறார். தேவன் என்னை முன்குறித்தார். என்னை அழைத்தார். என்னை நீதிமானாக்கினார். என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் என் பெயரை பெருமைப்படுத்துவார். எனக்கு ஒப்பானவர் ஒருவனும் இல்லை. பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லோரிலும் நான் விசேஷித்தவன். ஆசீர்வாதம்.
ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னுடையது. ஆனா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன். என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தரின் மீது ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டிருக்கிறார். யாரும் அதை திருப்ப முடியாது. தேவன் என் வங்கி கணக்குகளில் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் வானத்திலே மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் என்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்கள் என்னை விரட்டி கொண்டு வந்து என்னை முந்தி கொண்டு ஓடி போகும். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் ஆசீர்வாதமாகிய பாரத்தை அனுதினமும் என் மேல் சுமத்துகிறார். நான் கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்க தேவன் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை எனக்கு திறப்பார். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், மனுஷி. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை யாரும் திருப்ப முடியாது. தேவன் என்னை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை யாரும் திருப்ப முடியாது. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், மனுஷி. வளமை, தேசத்தின் கொழுமையை நான் புசிப்பேன். என் பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. என்னுடைய வாழ்வில் பாலும் தேனும் ஓடுகிறது. செல்வ வாழ்வும் இன்ப வாழ்வும் என் பங்கு. தேவன் கண்மலை தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகளின் கொழுப்பையும் நான் உண்ணும்படி செய்கிறார். நான் புசித்து திருப்தியாகி கொழுத்து செல்வமாய் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்வு கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் மாதுளை செடிகளும் மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள வாழ்வு. நான் புசித்து திருப்தியாகி கொழுத்து செல்வமாய் வாழ்கிறேன். என்னுடைய வாழ்வு கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் ஒளிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள வாழ்வு. நிறைவு. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது. என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது. வானத்திலே மதகுகளை திறந்து தேவன் இடங்கொள்ளாமல் போகுமட்டும் என்னை ஆசீர்வதிப்பார். இரண்டு படவும் அமிழத்தக்கதாக மீன்களால் நிரப்பினார்கள். கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் இல்லை. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யமும் சம்பத்தும் என் தேவன் எனக்கு அளிக்கும் அனுக்கிரகம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தேவனே எனக்கு தருகிறார். நான் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவனாக இருக்க தேவன் எனில் கிருபையை பெருகச் செய்கிறார். என்னை ஐஸ்வர்யனாக்கும்படி இயேசு சிலுவையில் தரித்திரரானார். கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அதனால் நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே கொட்ட வைப்பார். என் ஐஸ்வர்யம் நதியைப் போல இருக்கும். நான் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறேன். நன்மை. இவ்வுலகத்திலே நான் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் எனக்கு சம்பூர்ணமாக தேவன் கொடுக்கிறார். நன்மையான எல்லா ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது. என்னுடைய பரமபிதா நன்மையான ஈவுகளை எனக்கு தருவது அதிக நிச்சயம். நன்மையும் கிருபையும் மாத்திரம் என் ஜீவனுள்ள ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக என்னை தொடரும். ஜீவனுள்ளவரை தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். கர்த்தர் நன்மையானதை தருவார், என் தேசமும் தன் பலனை தரும். கர்த்தர் அளிக்கும் நன்மையினால் நான் திருப்தியாவேன். எல்லா நன்மைகளையும் தேவன் என் மேல் வரப்பண்ணுவார். எதிர்காலம். கிறிஸ்து ஒளிமயமான எதிர்காலமாக எனக்குள் இருக்கிறார். என்னுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம். நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவேன். சரீர சுகம். பிதாவாகிய தேவன் இயேசுவை எனக்காக வியாதியாக்கினார். இயேசு என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்தார். இயேசு சுமந்ததை நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் பழும்புகளால் நான் சுகமானேன். தேவன் எனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி என்னை குணமாக்கி எனக்கு பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவார். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். கர்த்தர் என்னை சுகமாக்குகிற வைத்தியர். கர்த்தர் என் நோய்களையெல்லாம் சுகமாக்குகிறவர். நான் சுகமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். சரீர பலன். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன்.
அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குண்டு. நான் புது பலன் அடைந்து கழுகிறே போல செட்டைகளை அடித்து எழும்புவேன். என் கண் இருளடையாது, என் பலன் குன்றாது. என் நாட்களுக்கு தக்கதாக என் பலனும் இருக்கும். நான் வெளியே புறப்பட்டு போய் வளர்கின்ற கொழுத்த கன்று, நீடிய ஆயுள், நீடித்த நாட்களால் தேவன் என்னை திருப்தியாக்குவார். தேவன் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். நான் முதிர் வயதில் கல்லறையில் சேர்வேன். நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். நான் பூரண வயதுள்ளவனாய் மறிப்பேன். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நான் நெடுநாளாய் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மறிப்பேன். தயவு, நான் தேவ தயவை பெற்றவன். தேவ தயவு எனக்கு முன்னே செல்கிறது. தேவ தயவு என்னை பின்தொடர்கிறது. தேவ தயவு என்னை சூழ்ந்து கொள்கிறது. தேவ தயவு என்னை பெரியவனாக்கும். தேவ தயவினாலே என் கொம்பு உயரும். நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். ஆயிரம் தலைமுறை மட்டும் தேவன் என் பிள்ளைகளுக்கு தயவு காண்பிப்பார். இரக்கம், தேவ இரக்கம் இயேசுவின் மூலம் என்மேல் கொட்டப்படுகிறது. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் எனக்கு புதியவைகளாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் எனக்கு இறங்குகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ தேவனுடைய இரக்கம் என்மேல் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. நீதி, நான் நீதிமான். இயேசுவே என்னுடைய நீதி. தேவன் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். பிசாசு என்மேல் குற்றஞ்சாட்ட முடியாது. நான் நீதிமான். என்னுடைய ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நான் நீதிமான், எனக்கு நன்மை உண்டாகும். விசுவாசம், நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. தேவரகமான விசுவாசம் எனக்கு உண்டு. மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு உண்டு. என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். நான் விசுவாசி. தேவனுடைய பிரியம் என்மேல் இருக்கிறது. ஞானம், தேவ ஆவியை பெற்ற என்னை போல ஞானம் வேகம் உள்ளவன் ஒருவன் இல்லை. தேவ வார்த்தையை பெற்ற நானே ஞானமும் விவேகமும் உள்ள பெரிய ஜாதி. தேவன் எனக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்திருக்கிறார். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த விஷயத்தில் நான் 10 மடங்கு சமர்த்தன். ஞானம் அறிவு என்ற பொக்குஷங்கள் எனக்குள் அடங்கி இருக்கிறது. இயேசுவே என்னுடைய ஞானம். தேவ சிந்தை, எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. என் மனம் புதிதாகிறதினாலே நான் மறுரூபம் ஆகிறேன். மகிமையின் மேல் மகிமையடைந்து என் மனதில் நான் மறுரூபம் ஆகிறேன். தேவன் எனக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். தேவன் எனக்கு கடற்கரை மணல் அத்தனையான மன விசாலத்தை தந்திருக்கிறார். தேவ வார்த்தை, நான் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் என் உடம்புக்கெல்லாம் மருந்து. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்குகிறார். தேவனுடைய வார்த்தைகள் என் வாயிலிருந்தும், என் பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் வாயிலிருந்தும் என்றைக்கும் நீங்குவதில்லை. தேவ ஆவி, தேவ ஆவியை பெற்ற என்னை போல் ஒருவனும் இல்லை. எனக்குள் விசேஷித்த ஆவி இருக்கிறது. பரிசுத்த தேவனுடைய ஆவி எனக்குள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆவியானவரால் எல்லாம் ஆகும். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் என்னை நடத்துகிறார். கீர்த்தி, பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்கும் தேவன் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் தேவன் என்னை சிறந்து இருக்கும்படி செய்வார். என்னுடைய கீர்த்தி வெகுதூரம் பரம்புகிறது.
என்னுடைய கீர்த்தி சுற்றிலும் பரம்புகிறது. ஆளுகை, நான் ராஜா, தேவன் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டி இருக்கிறார். இயேசு தமது இரக்கத்தினாலே என்னை ராஜாவாக மாற்றியிருக்கிறார். எல்லா சூழ்நிலைகள் மேலும் நான் ராஜாவாய் ஆளுவேன். வெளிப்படுத்தல் அறிவு. நான் மேன்மையான வெளிப்படுத்தல்களை பெற்ற மனிதன். ஞானிகளுக்கு மறைக்கப்பட்ட சத்தியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதாவாகிய தேவனே எனக்கு சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். எனக்கோ தேவன் ஆவியானவர் மூலம் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கு வெளிப்படுத்தல் அறிவு இருக்கிறது. எனக்கு இன்னமும் கொடுக்கப்படும். நான் பரிபூரணம் அடைவேன். தேவனுடைய வெளிச்சத்தினாலே நான் வெளிச்சம் காண்கிறேன். நான் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். காரிய சித்தி. நான் காரிய சித்தி உள்ளவன். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாம் எனக்கு வாய்க்கும். நான் போகிற இடம் எங்கும் எனக்கு அனுகூலம் ஆகிறது. எனக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகிறது. பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பார்கள். கர்த்தர் என் பிள்ளைகள் மேல் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே அலறி செடிகளைப் போல வளருவார்கள். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என் பிள்ளைகளை பார்க்கிற அனைவரும் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை அறிந்து கொள்வார்கள். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். என் பிள்ளைகள் பலவானாக இயேசுவின் கரத்திலுள்ள அம்புகள். என்னுடைய குமாரர்கள் இயேசுவின் கையிலுள்ள அம்புகள். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சபை, இயேசுவின் வம்சத்தை யாராலே சொல்லி முடியும்? விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் யோளவன ஜனம் இயேசுவுக்குள் பிறக்கும். மந்தை பெருகிறது போல தேவன் எங்களை பெருக பண்ணுவார். நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவோம். வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நாங்கள் பெருகுவோம். நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு பெருகுவோம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கடுகு விதை சிறிதாயிருந்தும் வளரும் போது எல்லா பூண்டுகளிலும் பெரிய மரமாகும். அதே போல் எங்கள் சபை இருக்கும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல எங்கள் சபை கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. எங்கள் சபையிலிருந்து வேதமும் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பிணியாளிகளை குணமாக்கும்படி தேவனுடைய கரம் எங்கள் சபையில் நீட்டப்பட்டிருக்கிறது. எங்கள் சபையை தேவன் மகிமைப்படுத்தியிருக்கிறார். எங்கள் சபையில் சீஷருடைய தொகை மிகவும் பெருகிறது. தேவனுடைய குடும்பம். நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் என் தகப்பன். நான் தேவனுடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் சுதந்திரவாளி. நான் என் தகப்பனுடைய வேலையை அவரோடு சேர்ந்து கவனித்து வருகிறேன். என் தகப்பன் அவருடைய விருப்பங்களையும் திட்டங்களையும் என் மூலம் பூமியில் நிறைவேற்றுகிறார். பட்டணத்தின் வாழ்வு. எங்கள் பட்டணம் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. எங்கள் பட்டணம் தேவனுடைய காருண்யத்தால் நிறைந்திருக்கிறது. எங்கள் பட்டணம் தேவனுடைய கிருபையினால் நிறைந்திருக்கிறது. பட்டணத்தின் எல்லையெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். நித்திரை. தேவன் எனக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணுகிறார். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தூங்க பண்ணுகிறீர். நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன். என் நித்திரை இன்பமாயிருக்கும். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். குடும்பம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன். என் குடும்பம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படும். என் மனைவி கனித்தரும் திராட்சை கொடி. என் பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகள். என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். தேவன் எங்களை இணைத்திருக்கிறார். மனுஷன் எவனும் எங்களை பிரிக்க முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் என் குடும்பம் என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். சாத்தானை பார்த்து பேச வேண்டியவை. சாத்தானே,
நீ தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம், இயேசு உன் தலையை கல்வாரியில் நசுக்கி இருக்கிறார். இயேசு உன்னை நிராயுதபாணி ஆக்கி இருக்கிறார். இயேசு உன்னை இல்பொருள் ஆக்கி இருக்கிறார். இல்லாமல் போவதே உன் முடிவு. நீ என்னை சேதப்படுத்த முடியாது. நீ என் பாதங்களுக்கு கீழே இருக்கிறாய். உன்னை மிதிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை நான் உச்சரிக்கும் போது நீ பயந்து ஓட வேண்டும். நீ சிங்காசனத்தில் இருந்து தள்ளப்பட்டவன். இயேசு உன்னை கட்டி போட்டு இருக்கிறார். இயேசு உன்னை தூள் தூளாக்கி இருக்கிறார். அழுக்கை மிதிப்பது போல் நான் உன்னை மிதிப்பேன். பேய் பிசாசுகள் மேல் ஜபம். சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது. பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். சகலத்தையும் தேவன் என்னுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். பாவத்தின் மேல் ஜெயம். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் பாவம் செய்ய மாட்டேன். பொல்லாத மனிதர் மேல் ஜெயம். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? உச்சரித்து உயர்த்த வேண்டிய நாமங்கள். ஏலோஹிம், எனக்கு இல்லாதவைகளை உருவாக்கி தரும் தேவன். எல் ஷடாய், எனக்கு போதுமானதற்கும் அதிகமான தேவன். இம்மானுவேல், என்னோடு இருக்கும் தேவன். எபினேசர், எனக்கு உதவி செய்யும் தேவன். யெகோவா ராஃபா, என்னை குணமாக்கும் கர்த்தர். யெகோவா ரோஹி, என்னை வழிநடத்தும் தேவன். யெகோவா நிஸ்ஸி, எனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன். இயேசு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம்.